ஹாய் இன்சி, என்ன பண்ணுறீங்க? ஹாய், குட் மார்னிங். இப்போ நான் வந்து காலையில் வந்து இப்போ எத்தனை மணி இருக்கும்? 7 மணி இருக்கும். இப்போ நான் வந்து வெங்காயச்சி காய் அரைஞ்சிட்ருக்கேன். இது என்னம்மா காய்? சுரக்காய். ஆ, சுரக்காய் வந்து அரைஞ்சிட்ருக்கேன். சுரக்காய் அரைஞ்சிட்டிங்களா? இன்னும் பாதி சுரக்காய் இருக்கா? பாதி சுரக்காய் இருக்குது. இப்போ நான் வந்து எழுந்திரிச்சிட்டேன். 6 மணிக்கே நான் வந்து எழுந்திரிச்சிடுவேன். ஆனால் அக்கா வந்து கொஞ்சம் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பா. இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. டீ எல்லாம் குடிச்சாச்சா? ஆ, டீ எல்லாம் குடிச்சாச்சு. இப்போ அம்மா வந்து கீரை அரைஞ்சிட்டாங்க. இது என்ன கீரை? இது வந்து பாலக்னு சொன்னாங்க. ஏதோ பாலக், பாலக்கீரை, பாலக்கீரை அப்படின்னு சொன்னாங்க. இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து பருப்பில் போட்டு கடையிறது. நெக்ஸ்ட் வந்து சுரக்காய் பொரியல். சுரக்காய்க்கு வந்து நான் அரைஞ்சிட்ருக்கேன். அடுத்து வந்து ஒரு வெங்காயம் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருக்குது, அதுவும் தொளிக்கணும். இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து கீரைக்கு எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் வந்து காய் பொரியலுக்கு. இப்போ இதெல்லாம் கட் பண்ணணும். பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பருப்பு வந்து போட்டுடலாம். பருப்பு போட்டுட்டு நம்ம கீரை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா காய் செஞ்சுக்கலாம். நான் தான் இன்னைக்கு வந்து டெய்லி வந்து ரசிச்சிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் அப்பா வந்து ஏறசமாக விரும்பி சாப்பிட்றாரு. அதனால் நான் தான் வந்து ரசம் வைக்கிறேன். இப்போ அக்கா வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. உங்களுக்கு வளைய சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். தா கேட்குறதில்ல. அக்கா வந்து எழுந்திரிச்சிட்டாங்க, வருவாங்க. வரப்போ உங்களுக்கு காட்டுறேன். காலையில் எழுந்திரிச்சினாலும் கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்பாங்க. நிறைய காய் இருக்கு. ஒரு காய் ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். என்னக்கீரை இன்னைக்கு? பாலக்கீரை. எது? பாலக்கா? பாலக்கீரை. ஓ, பாலக்கீரையா? சரி சரி சரி, எல்லாத்தையும் கட் பண்ணி வைங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். எதுவுமே வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா குழம்புல வச்சு நாங்கள் சூப்பராக சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்ன உலக அதிசயம் அப்படின்னா, எங்கள் அப்பா இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போயிருந்தார். ஸோ அதுதான் பயங்கரமான ஒரு அதிசயமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ எப்போவுமே கூப்பிட்டா போகவே மாட்டார். ஸோ இன்றைக்கி வந்து போயிட்டு எண்ணெய், டீத்தூள், அப்புறம் வந்து சர்க்கரை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி போயுமே எங்களுக்கு வந்து பருப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு பருப்பே வந்து இந்த டைம் போடவே இல்லை அவங்க. ஸோ பருப்பு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் பாருங்கள், சர்க்கரை இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் டப்பாவில் வந்து கொட்டி வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பருப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பருப்பு தான் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் ரேஷனில் வாங்கிட்டு வந்த சர்க்கரையெல்லாம் இந்த மாதிரி டப்பாவில் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஸ்வீட்லாம் செய்கிறோன்னா நாங்கள் வந்து இந்த சர்க்கரை தான் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாப்பா வந்து ஏதோ ஸ்வீட் கேட்டுகிட்டே இருப்பா, கேசரி அந்த மாதிரியெல்லாம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து சர்க்கரையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். பாயாசம் செய்வோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். டீ தூள் வந்து பிளாக் டீ வைப்போம். ஹாய், இப்போ நான் வந்து டிராயிங் வரைஞ்சிட்ருக்கேன். டிராயிங் பண்ணுறீங்களா? என்ன டிராயிங் பண்ணுறீங்க? நான் சின்சான், அப்புறம் டோரேமான், ஹலோ கிட்டி. இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிங்களா? எஸ், இதெல்லாம் நான் வரைஞ்சது. அப்புறம் அக்கா வந்து எலை அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. எலை இந்த மாதிரி நான் வந்து ஃபோனில் பார்த்து வரைஞ்சிட்ருக்கேன். அக்கா வந்து சிம்பிளாக அந்த மாதிரி வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் வந்து சின்சான் வரைஞ்சேன். இதை வந்து இப்போ கலர் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிங்களா? இது நான் தான் வரைஞ்சது. அது எடு, அந்த பேப்பர் எடு. இது என்ன என்சி மாதிரியே இருக்குது? இது நான் தான் வரைஞ்சது. இந்த பேட் வந்து அக்கா தான் எனக்கு டையாக வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இது வந்து கிராஃப்ட் நியூவில் இருக்குது. கிராஃப்ட் நியூ சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதையும் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ணே ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? பபுள் விட போகிறோம். பபுள் விடுவீங்களா? உங்களுக்கு கூட தெரியுமா எப்படி விடுவீங்க பபுளு? இப்போ நாங்கள் வந்து பபுள் வாங்கிப்போம். இதை வந்து நாங்கள் விட போகிறோம். இங்கே மேலே பார்த்தி அப்படின்னா காத்தாடி மாதிரி இருக்குது. இப்படி சுற்றினோம்னா சுற்று இந்த மாதிரி இருக்குது. அக்கா கொண்டு எனக்கு ஒன்று அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அக்காவுக்கு வந்து பிங்க்கு கேட்டாங்க, அதனால் நான் வந்து எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பாப்பாவுக்கு வந்து பிங்க்கு தான் கேட்டாங்க. அண்ணே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சுற்றுறாங்க இப்படி. சுற்று காத்தாடி சுற்றுறீங்களா?
இங்கே சுத்துங்க. ஆ சுத்து. ஏய் சுத்துது. இப்படி சுத்து. பபிள் உடலாமா? கணேஷ் அக்கா வந்தோனியோ? மாடு போட்டு விட்டுறலாமா வீடியோல? ஓகே, நாம இப்ப பபிள் சுடலாம். சோ நாங்க எப்ப வந்தாலும் எங்க கூட இவ்வளவு வந்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, எங்க யாரு நீங்க, உங்க பேர் என்ன? அனு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சத்துணும் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க தினமும். பேபி கிளாஸ். ஆனா எத்தாவது படிக்கிறீன்னு கேட்டா 10வது படிக்கிறேன்னு சொல்றாங்க. 10 பத்தாவது போயிட்டாங்க. நானே இன்னும் 10வது போல. நீ எப்ப 10வது போன? ஓகே, இப்போ நாம இந்த பபிள்ஸ் தான் வந்து ஊத போறோம். பாருங்க, இங்க ஒரு என்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏய் சமயம் போயிட்டு இருக்குது. பாத்தலடு. இப்போ அனே நீ மூடுங்க. ஏய் அனு விட்டு பபிள் சமயம் போகுது. கண்ணுல கண்ணுல பட்டுற போகுது. அண்ணே இது ரொம்ப பிடிக்குமா உனக்கு? என்ன வரல? இவங்க வந்து இந்த ஊதியில ஊத மாட்டேங்கிறாங்க. காத்து அதிகமாட்டிக்குது. எல்லா பபிள்ஸ் இந்த பக்கமே போகுது. இங்க பாரு பெரிய பபிள். பாத்தீங்களா, நானே ஊதாமே நவீன எனர்ஜி வேஸ்ட் பண்ணு பாரு. இது என்ன புது டெக்னிக்கா இருக்குது? ரவி ஹாய் சொல்லு. பாருங்க, நாங்க வீடியோ எடுக்க வந்தாவே ரவி வந்துருவான். பாருங்க, பூஜை போடுற மாதிரி பாக்குறான். ரவி ஷேக் ஹேண்ட், ஷேக் ஹேண்ட். ஏய் கை குடுக்குறான். ஏன்னா டெய்லி நான் தான் பிஸ்கட் போடுறேன். பாருங்க பாருங்க பாருங்க, எப்படி சுத்துது பாருங்க. காத்துக்கு ஏ அனுசரி ஊதி விட்டான்ப்பா. அனு நீ ஊதுனியா? பாருங்க பாருங்க. இப்ப எங்க மம்மிக்கு வந்து விளையாண்டு நான் சொந்திருச்சு. அச்சுச்சோ, கண்ணு என்னச்சு பாத்தீங்களா? எங்க அம்மா குழந்த மாதிரி வந்துருக்காங்க. வாங்க, நம்ம இந்த பப்ளிக்கே ஃபாலோ பண்ணுவோம். பாருங்க பாருங்க பாருங்க. அப்பதான் என்சி மட்டும் ஊதுவா. ஏய் சின்னக்க பாருங்க, எவ்வளோ பபிள்ஸ். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் ஊதி ஊதி விளையாட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்களேன், ரொம்ப பனித்துளி மாதிரி அழகா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செம்ம என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட். யாரும் பயந்துடாதீங்க, அனுதான் சிரிக்கிறா. என்ன காத்து அடிக்கும் போது சுத்துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பபிள்ஸ் எல்லாம் விட்டு நீங்கள் பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குடும்ப பிள்ளைகள் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.